அம்பாசமுத்திரத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் வைத்து அம்பைக்கிளை மற்றும் நாகர்கோவில் ஜான்சிங் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச லென்ஸ் பொருத்தும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. குறிப்பாக 50 மேற்பட்ட நபர்கள் ஐ.ஓ.எல் லென்ஸ் இலவசமாக பொருத்த தேர்வு செய்யப்பட்டனர். இம்முகாமில் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, தலைவலி மற்றும் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்படுவதற்கு இலவசமாக நவீன ஐ.ஓ.எல் லென்ஸ் கண்ணில் பொருத்தவும், குழந்தைக்கு மாறுகண் சிகிச்சை சரி செய்யவும், சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த பரிசோதனை செய்து குறைந்த அளவில் கண் கண்ணாடி கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இம்முகாமில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்ட துணைச் செயலாளர் பசீர் முன்னிலையில், அம்பாசமுத்திரம் கிளை தலைவர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் மற்றும் செயலாளர் கோதர், துணைத் தலைவர் ஷேக் பாபு, உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் 150 மேற்பட்ட ஆண், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநிலம் முழுவதும் கடந்த நவம்பர் மாதம் 20 முதல் ஜனவரி 31 வரையிலும் இலக்கை நோக்கி இளைஞனை வா என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு விதமான சமுதாய நலப்பணிகளை செய்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் கிளை சார்பாக நாகர்கோயில் பெஜான்சிங் கண் மருத்துவமனையோடு இணைந்து இந்த இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் 150 மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பயனடைந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் கூடுதலாக 50 மேற்பட்ட நபர்கள் ஐ.ஓ.எல் என்று சொல்லக்கூடிய இலவச கண் லென்ஸ் பொருத்தக்கூடிய இந்த செயல் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருக்குமே இலவசமான முறையில் இந்த சிகிச்சை அளிக்கப்படும். இன்ஷால்லா இதை வரக்கூடிய இந்த காலகட்டங்களிலும் இது போன்ற பல்வேறு மக்களுக்கு, பொதுவான மக்களுக்கு பயன் அடையக்கூடிய அளவிலே சமுதாய சேவைகள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த கண் சிகிச்சை முகாம் மூலியமாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பசீர், நெல்லை மாவட்டம் துணைச் செயலாளர், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்.